ஆனந்தி டாக்ஸ் 100% நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட். ஆணாக மாறின பிரபல நடிகரின் 15 வயது மகள். ஹாலிவுட் நடிகர் பென் அஃப்லெக்குக்கும் நடிகை ஜெனிஃபர் கார்னர் இவர்கள் இருவரும் காதலித்து கடந்த 2005 திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணமாகி 15 வருடங்கள் கழித்து அவர்கள் விவாகரத்து பெற்றார்கள். அவர்களுக்கு வயலட் ஆன் அஃப்லெக், செராஃபின் ரோஸ் எலிசபெத் அஃப்லெக் என்கிற மகள்களும் மற்றும் சாமுவேல் கார்னர் அஃப்லெக் என்கிற மகனும் உள்ளனர். ஜெனிஃபர் கார்னரின் தந்தை வில்லியம் ஜாக் கார்னர் அவரது 85வது வயதில் காலமானார். இதையடுத்து ஏப்ரல் 6 நடந்த இறுதி சடங்கில் செராஃபின் பங்கேற்று அனைவரது முன்பு பேசினார். அப்பொழுது அவர் தான் இனி செராஃபின் ரோஸ் இல்லை எனவும் ஃபின் அஃப்லெக் என்றும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். நான் ஆணாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். அவர் பேசியது ஃபேஸ்புக்கில் நேரலையாக வந்தது. முன்னதாக கடந்த 2023 செராஃபின் தன் தலைமுடியை ஒட்ட வெட்டியிருந்த போட்டோ வெளியானது. இந்நிலையில் தான் ஆணாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். செராஃபினின் இந்த முடிவிற்கு ஹாலிவுட் ரசிகர்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள். ஹாலிவுட்டில் உள்ளவர்கள் இது போன்று பாலினம் மாறுவதை கூலாக நினைக்கிறார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள தனியார் பள்ளியில் இது ஒரு ஃபேஷனாகிவிட்டது என வெளிநாட்டு ரசிகர்கள் கூறுகின்றனர். ஜெனிஃபர் கார்னரை பிரிந்த பின் தன் முன்னாள் காதலியான நடிகையும் பாடகியுமான ஜெனிஃபர் லோபஸை காதலித்து கடந்த 2002 திருமணம் செய்து கொண்டார் பென் அஃப்லெக். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருந்த தொழில் அதிபர் முகேஷ் அம்பானியின் மகள் இஷாவின் பங்களாவை சமீபத்தில் 500 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள் பென் அஃப்லெக்கும் ஜெனிஃபர் லோபஸும். அம்பானி மகளின் வீட்டை வாங்கிவிட்டார்களாம் என ரசிகர்கள் கூறி வந்தார்கள். இந்நிலையில் பென்னின் மகள் இது போன்ற அறிவிப்பு வெளியிட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.